இப்போ கன்னடத்துக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னா கர்நாடகாவுக்கும் தமிழருக்கும் வந்து பார்த்தோன்னா தண்ணி பிரச்சனை, அதுக்காக திடீர்னு நீங்கள் இன்றைக்கி இங்கே ஓரளவுக்கு ஆகிட்டுனா உங்களுக்கு குரல் கொடுப்போங்களா சார்? நீங்கள் சார் காவேரி பற்றி பேசுகிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. உண்மை சொல்லட்டோம்னா சார், எங்களுக்கு அங்கே தண்ணி இல்லை சார். இப்போது மண்டியான்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க ஃபேமிலியால் எப்படி வாழ்றது? இப்போது என்கிட்டே 10 ரூபாய் இருக்குது, அதில் நீங்கள் 5 ரூபாய் கேட்டால் நான் கொடுக்குறேன். பட் என்கிட்டே பணம் இல்லை, நீங்கள் அடிக்கடி பணம் கேட்டால் எப்படி சார் கொடுக்குறது? சார் இப்போது நீங்கள் கூப்பிட்டீங்க, வாய்ப்பு கொடுத்தீங்க, ஓகே நம்ம நான் கன்னடத்தோரந்தா நான் குத்தி இல்லையா, தும்ப ஜனக்கு அவகாச கொட்டிதிரா பெளசிதிரா, ரஜினி சார் ஆகிர்போது, பிரகாஷ் ராஜ் அவர் ஆகிர்போது, ಅದಾದ್ಮೇಲೆ ಕಿಶೋರವ್ರು ಆಗಿರ್ಬೋದು, ನಾನು ಒಬ್ಬ ಕನ್ನಡಿಗ ಅಂತ ಗೊತ್ತಿದ್ದು ನನಗೆ ಕರೆದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಚಿರುಣೆ ಆಗಿರ್ತೀವಿ. ಬಟ್ ಈ ಕಾವೇರಿ ವಿಚಾರ ಅಂತ ಬಂದಾಗ ನಾವು ಬಿಟ್ಕೊಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಈಗ ನೀವು ಕರೆದು ನನಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತೇಳಿ ನಾನು ಇಲ್ಲಿನ ಪರ ಮಾತಾಡಿಬಿಟ್ರೆ ನಾನು ನನ್ನ ತಾಯ್ನಾಡಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡ್ದಂಗೆ ಆಗುತ್ತೆ, ನನ್ನ ಕನ್ನಡದವ್ರಿಗೆ ನಾನು ದ್ರೋಹ ಮಾಡ್ದಂಗೆ ಆಗುತ್ತೆ, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಗೆ ನಾವು ದ್ರೋಹ ಮಾಡ್ದಂಗೆ ಆಗುತ್ತೆ. ನನಗೆ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತೇಳಿ ನಾನು ಆ ಥರ ಮಾತಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ಅದು ದ್ರೋಹ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. ಬಟ್ ಒಂದು ವಿಚಾರ ಹೇಳ್ತೀನಿ, ನಿಜವಾಗ್ಲೂ ಎಂಗ್ಳಿಗೆ ಹಂಗೆ ತಣ್ಣಿ ಇಲ್ಲ ಸರ್. ಕರ್ನಾಟಕ ಸರ್ ಇಪ್ಪೋ ಹೆಂಗೆ ನಾ ಹಂಗೆ ಒಳ ಪುರಂದೆ ಹಂಗೆ ಒಳಂದೆ ಅದಕ್ಕಾಗದ ನಾ ಹಂಗೆ ಅದು ಪೇಸಿಟ್ಟಿರಿ, ನಾ ಹಿಂಗೆ ಪುರಂದ ಹಿಂಗೆ ಒಳಂದ ನಾ ಖಂಡಿಪ ನಾ ಹಿಂಗೆದಾ ಪೇಸಿರ್ಪೇ ನಾ ಅವರು ತಮಿಳಿಯನ್ನ அப்படிதான் நீங்கள் வருவாங்க, தமிழ்லேயே நடிப்பாங்க, கன்னடத்தில் நடிப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி மக்கள் குரல் மற்றபடி சார் நான் என்ன இப்போது கர்நாடகா தமிழ்நாடு அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கலாம், ஓகேயா? என்ன அண்ணன் தம்பி ஆனாலும் அவங்க வாழ்க்கை அவங்க தான் வாழணும் இல்லை சார், அவங்க வாழ்க்கை அங்கே அவங்க தான். ஏற்கனவே இந்த இந்த பிரச்சனையை பற்றி நம்ம சிம்பு சார் கூட பேசிட்டாரு, அது எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்படியே கர்நாடகா வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாடு வந்து அப்படியே கர்நாடகால இருக்கு. அப்போ நீங்க யோசிப்பீங்க இல்ல, இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னடர்களை வந்து அடிச்சிருக்காங்க தமிழர்கள், அதே போல வந்து இதுவும் பண்ணிருக்காங்க, ஸ்கூல்லாம் இது பண்ணிருக்காங்க, அதெல்லாம் போய் சார் யாரு இங்க சென்னையில பண்ணிருக்காங்க, அங்க நீங்க பெங்களூர்லயும் வந்து பண்ணிருக்கீங்க, அதை பத்தி உங்க கருத்து சார்? நோடி சாரி நான் கன்னடத்துல பேசுறேன். இப்போ இந்த காவேரி பிரச்சனை வந்தாலே எல்லாருக்கும் பிரச்சனை தான், ಸ್ಕೂಲ್ ಪೋರ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗೋ ಮಕ್ಕಳಿಂದ ಹಿಡಿದು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗೋರಿಂದ ಹಿಡಿದು ಎಲ್ರಿಗೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆನೇ. ಬಟ್ ಈ ನಾನೇನು ಯಾರೋ ಒಂದು ಇಬ್ಬರು ತಪ್ಪು ಮಾಡೋದು, ಅಲ್ಲಿ ಒಂದು ಯಾರೋ ಇಟ್ಕೊಂಡು ಒಬ್ಬನ ಹೊಡೆದ, ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ಬನ ಇಟ್ಕೊಂಡು ಹೊಡೆದ, ಯಾರೋ ಒಬ್ಬೊಬ್ರು ತಪ್ಪು ಮಾಡೋದ್ರಿಂದ ಅದು ಎಲ್ರಿಗೂ ಆಗ್ತಿದೆ, ಅದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಆಗ್ತಿದೆ. ಬಟ್ ಅದನ್ನು ಯಾರೂ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊತ ಇಲ್ಲ. ಇದನ್ನು ಸಮಸ್ಯೆನ ಹೇಗೆ ಬಗೆಹರಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಇದನ್ನು ಕುತ್ಕೊಂಡು ಚರ್ಚೆ ಮಾಡೋ ಅರ್ಸಿಯಲ್ವಾದಿಗಳ್ದ ಇದು ಮುಡಿಪಣ್ಣನು ನಾಂಗ್ಳು ಎದುವೇ ಇದು ಇದ್ರ ಪತಿ. ಬಟ್ ಏನ ನಾವು ಉಣ್ಮೆ ಸೊಲ್ತಮ್ಮ ಎಂಗಳಿಗೆ ಹಂಗೆ ತಣ್ಣಿ ಇಲ್ಲ ಸರ್. ಅರಸಿಯಲ್ ಪ್ರಚನೆಗೆ ನಡಿಗರ್ಗೆಲ್ಲ ಬಾಧಿಕಪಡ್ರಾಂಗಲ್ಲ, ಕನ್ನಡ ನಡಿಗರ್ಗಳು ವಂದು ತಮಿಳ್ನ ನಡಿಗೆ ಮೋದು ಅರಸಿಯಲ್ ಪ್ರಚನೆಲ್ಲ ಬಾಧಿಕಪಡ್ರಾಂಗನ್ನು ತಿರುಗಂಗ. ಹಾ ಸರಿ ಪುಡಿಯಿಲ್ಲ ಇಲ್ಲ. ಇಪ್ಪೋ ಕನ್ನಡರ್ಗಳು ಇಂಗ ನಿರೇ ಪೇರ್ ನಿಂಗ ಇರ್ಕಾ, ಪೊದುವಾ ವಂದು ಪತ್ತಾ ರಜನಿ ಸರ್, ಪ್ರಕಾಶ್ ರಾಜ್ ಸರ್, ಅರ್ಜುನ್ ಸರ್ ಎಲ್ಲಾಮೇ ನಿಂಗ ಇರ್ಕಿರಂಗ. ಇರ್ಕಮೋದು ಯಾದಾದ ಒಂದು ಪ್ರಚನೆ ಅಬಿನಾ ಓಡಿ ಒಳಿಯ ಮಟ್ಟಮೇ ತೆರೆದು ವೆಲಿಯ ವರ ತೆರಲ್ಲ ಏನ್ ಅದು ಸರ್? இந்த கேள்விக்கு நான் எது என்ன பதில் சொல்கிறோம் என்ன எனக்கு தெரியல. பட் உண்மை சொல்லட்டுமா, அது அதுதான் கொஞ்சம் நீங்கள் யோசிட்டு பாருங்கள், அங்கே இருக்கணும் மனுஷன்தான். இப்போது அங்கே தண்ணி இல்லைன்னு அவங்க இப்போது சார் அந்த காவேரி தண்ணிக்காக சொல்ல, இப்போ அங்கே நடக்கிற பிரச்சனைகள் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் நடக்கிற பிரச்சனையில் நடிகர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அப்படியெல்லாம் பார்த்திபன் காதலுக்காக படத்துக்காக இங்கதான் இருந்தேன், அதை பத்தி உண்மை நிஜமா அது. பட் ஸ்ட்ரைக் நடந்தது அது தெரியும், பட் எந்த விஷயத்துக்காக அது என்ன ஒரு இதுக்காக எனக்கு சத்தியமா தெரியாது. பட் நீங்கள் ரசிகர்னா யாரு அங்கே பயங்கரமாக கொண்டாடுவாங்க? நீங்கள் டாக்டர் ராஜ்குமார் சார். ரஜினிலாம் பிடிக்காது,
அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ரஜினியும் பிடிக்கும் எனக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்க நடிகை வந்து எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல சூர்யா சார் என்னோட இன்ஸ்பிரேஷனா, அவர சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ ராஜ்குமார் சார் படம் வருது, ரஜினி சார் படம் வருது, ராஜ்குமார் சார் படம் வருது, ரஜினி சார் படம் வருது, நீங்க யார் படம் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க? ரெண்டு படம் கூட பாக்குறேன் நான். ஒரு இல்ல கரெக்டா இல்ல, இதை வச்சுதான் டைட்டில் போடணும். சொல்லுங்க கரெக்டா. ரஜினி படம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட், ராஜ்குமார் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரஜினி படம் பாக்குறேன். ரஜினிகாந்த் சார் கூட பிடிக்கும், ராஜ்குமார் சார் கூட பிடிக்கும். அவர் வந்து ஏன்னா இப்போ முதல் வந்து அவர் ரொம்ப பெரிய ஒரு சீனியர், ரொம்ப ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப பெரிய ஆள். அவரு இவங்க ரெண்டு பேர் படம் ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்கீங்களா? அந்த எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பட் நான் எல்லா தமிழ் மக்களுக்கும் வேண்டிக்கிறேன், எல்லா நண்பர்களுக்கும், இந்த காவேரி பிரச்சனையை பற்றி அடிக்கடி வேண்டாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ நான் இப்போது கர்நாடகா அப்படி பேசிட்டேன்னு யாருமே யோசிக்காதுங்க. யோசிச்சுட்டு என் படத்துக்கு இப்போ நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாதுங்க எல்லாம். பட் சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கே அங்கே தண்ணி இல்லை, என்ன மன்னிச்சிடுங்க. பட் ஜெய் கர்நாடகா மாத்தே தண்ணி இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க சார். தண்ணி அதாவது ஆறுல வரக்கு வந்து தடுக்கவே கூடாது தண்ணிய. நீங்க சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேம் இருக்கு, கேஆர்எஸ் டேம், மழை அதிகமா வந்துருச்சு, அந்த கேஆர்எஸ் ஃபுல்லா ஓ இதாயிடுச்சுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கே தான் வருது. அது யாரும் தடுக்க முடியாது இந்த உலகத்துல. உங்களுக்கு ஒரு பாதிப்பு நம்பர் மட்டும் தான் தமிழ் ஞாபகம் வருது, அதுக்கு முன்னாடி வர மாட்டேன். தண்ணி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல இப்போ இப்ப போன வாரம் பார்த்தோம்னா குமாரசாமியே சொல்லியிருக்காரு, இங்க மழை வந்துருச்சு அதனால நாங்க திறந்து விட்டோம், இல்லைன்னா வெள்ளம் வந்து அடைய அணையை உடைச்சிரும் சொல்லிட்டு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? சார் அதை பற்றி எனக்கு நிஜமாக அவ்வளோ ஐடியா இல்லை. பட் சத்தியமாக சொல்கிறேன், நான் என்னன்னா அங்கே வந்து நம்ம ரைத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்திதாரே நீருக்கோஸ்கர. தயவிட்டு அவர் கஷ்டம் நீவும் அர்த்தம் மாட்கொள்ளி. நான் ஒப்ப கன்னடதவனாகி மாத்தாடுத்தா இதனி ஜெய்கா.